மேட்ரிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதனுடைய டிரான்ஸ்போஸ்னா என்ன, டிரான்ஸ்போஸ்க்கு தமிழில் என்ன பேர் அப்படின்னு கேட்டால் நிறை நிரல் மாற்று அணி. ஒரு மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து MN அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது எங்கேருந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் MN அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஏல இருக்கிற ஃபஸ்ட்டு ரோ வந்து இல்லை ஃபஸ்ட் காலமாக இருக்கும். அதே மாதிரி இல்லை செகண்ட் ரோ, ஏயோட செகண்ட் ரோ அந்த ஏ டிரான்ஸ்போஸோட செகண்ட் காலம். ஸோ இதில் ரோஸ் எல்லாம் அங்கே காலமாக இருக்கும், காலம்ஸ் எல்லாம் ரோவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை நம்ம எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம எந்த மேட்ரிக்ஸ் எடுத்தோமோ அதனுடைய டிரான்ஸ்போஸ் இது. அப்போ இதனுடைய டிரான்ஸ்போஸ் அதுவாக இருக்கும். புரியுதா? டிரான்ஸ்போஸ் அப்படின்னா அதை எப்படி டினோட் பண்ணுறதுன்னா ஏக்கு தலையில் ஒரு கேபிட்டல் டி அப்படின்னு போட்டால் அது டிரான்ஸ்போஸ். த டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஏ இஸ் அப்டைன் பை இன்டர்சேஞ்சிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் இஸ் டினோட்டட் பை ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ கேபிட்டல் ஏ அந்த ஒரு மேட்ரிக்ஸ், இப்போ கேபிட்டல் ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி எடுக்கிறோம், ஏ ஜே வேர், இதனுடைய ஆர்டர் வந்து எம் பை என். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி இருக்கும், சப்போஸ் அது நீ பிஐஜே அப்படின்னு நேம் பண்ணேன்னா, என்னது பிஐஜேன்னு நேம் பண்ணும்போது ஏ டிரான்ஸ்போஸ்க்கு என்ன ஆர்டர் வரும், இது எம்பை ஏ வந்து எம்பை என்ன இருந்துச்சுன்னா ஏ டிரான்ஸ்போஸ் வந்து என் பை எம் அப்படின்னு இருக்கும். ஸோ கேபிட்டல் ஏனா ஏஐஜே, ஆர்டர் என் பை என், அண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் வில் பி பிஐஜே, வேர் ஆர்டர் இஸ் என் பை எம். கரெக்டாக? ஸோ இதில் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டால் ஏஐஜே அண்ட் பிஜேஐ வில் பி சேம் ஃபார் ஆல் ஐஜே. கரெக்டாக? ஸோ இப்போது ஸோ தட் ஐஜேத் என்ட்ரி ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ், ஏ டிரான்ஸ்போஸோட ஐஜேத் ஐட்ரி என்ட்ரி என்னவாக இருக்கும்னா ஏஜேஐஆர். கரெக்டாக? இப்போ இது ஏ மேட்ரிக்ஸ், இது வந்து ஏயோட டிரான்ஸ்போஸ். இதில் ரெண்டு ரோ மூணு காலம் இருக்குது, இதோட ஆர்டர் 2/3. இதில் மூணு ரோ அதே மாதிரி ரெண்டு காலம், ஸோ 3/2. எப்படி இருக்கேன்னு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்குல்ல 1-2-3, இங்கே ஃபஸ்ட்டு காலம். 0-4 செகண்ட் ரோ, இங்கே செகண்ட் காலமாக இருக்கும். ஸோ எப்படி ரோஸை பார்த்தோமோ அதே மாதிரி நீங்கள் காலமும் சொல்லலாம். இந்த ஃபஸ்ட்டு காலம் இங்கே ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் காலம் செகண்ட் ரோ, தேர்ட் காலம் வந்து தேர்ட் ரோவாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஏழு கொடுத்தாங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸையும் நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். இதில் அப்படியே இந்த ரெண்டு நம்பரும் அப்படியே மாறி வரும். புரிஞ்சுச்சா? இப்போது ஃபார் எனி டூ மேட்ரிக்ஸஸ் ஏன் பி ஆஃப் சூட்டபிள் ஆர்டர்ஸ் வி ஹாவ், இதுலேருந்து சூட்டபிள் ஆர்டர்ஸ், சூட்டபிள் ஆர்டர்ஸ்னு ஏன் சொல்கிறாங்க, இதில் நான் அடிஷன் பற்றியும் பேசுகிறேன், மல்டிப்ளிகேஷன் பற்றியும் பேசுகிறேன். அப்போ நிச்சயமாக ரெண்டு மேட்ரிக்ஸஸை எப்போ ஆட் பண்ண முடியும், அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஆர்டர் இருந்தால் ரெண்டு மேட்ரிக்ஸஸை எப்படி எப்போ மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் முதல் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் ரெண்டாவது மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, அதாவது ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்கிறதுக்கு சூட்டபுளாக ரெண்டு பேரோட ஆர்டரும் இருக்குதா, அதே மாதிரி ரெண்டு மேட்ரிக்ஸஸை ஏபி ஏ இன்ட்டு பி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்குரிய சூட்டபிள் கண்டிஷன் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃபோர் திங்ஸை நம்ம சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டால் நம்பர் ஒன், ஒரு மேட்ரிக்ஸ் ஏ, ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஏ டிரான்ஸ்போஸ் எழுதிட்டு அந்த ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஒரு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா திரும்ப உங்களுக்கு ஏ மேட்ரிக்ஸே வந்துடும். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் இந்த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அது மட்டும் இல்லை, ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஏ அப்படிங்கிற ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணிடுறேன். இப்போ உள்ளே இருக்கிற ஒவ்வொரு என்ட்ரியும் நம்ம என்ன செய்யணும், கே வச்சு பெருக்கி 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 எழுதியாச்சு. இப்போ நீங்கள் டிரான்ஸ்போஸ் போட்டிங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஏ டிரான்ஸ்போஸே நீ கேயாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல், வேறு கேங்கிறது எனி ஸ்கேலர். அடுத்தது ஏ ப்ளஸ் பி இந்த ஹோல் டிரான்ஸ்போஸ்னா ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே தான் இப்போ பிரச்சனை என்னென்னு பாருங்கள், ஏபி அப்படிங்கிற மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் டிரான்ஸ்போஸ் பார்க்குறீங்க, அதாவது ஏ ஒரு மேட்ரிக்ஸ் பி ஒரு மேட்ரிக்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி சூட்டபுளாக இருக்குது ஆர்டர்ஸ். இப்போது ஏயோட பி என்ன செஞ்சிட்டீங்க, மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ அந்த ப்ராடக்ட் ஏபி இருக்குல்ல, ஏபிங்கிற புது மேட்ரிக்ஸ், அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, டிரான்ஸ்போஸ் போட்டால் இது ஆக்சுவலாக எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா செகண்டோட டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஃபஸ்ட்டோட டிரான்ஸ்போஸ், அதாவது பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏபி வந்து டிரான்ஸ்போஸ் மொத்தமாக டிரான்ஸ்போஸ் போட்டு பிரிக்கும் போது இடம் மாறி வருதுல, ஆர்டர் வந்து மாறி வருது. அதுக்கு தான் என்ன பேருன்னு கேட்டால் ரிவர்சல் லா ஆன் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விளங்குதா? அடுத்தது வந்து நம்ம என்ன செய்யணும், இப்போ எக்ஸாம்பிள் 7.12 அப்படின்ல அந்த ப்ராப்ளத்தில் 4 சப்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏ ஒரு மேட்ரிக்ஸ் பி ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ இங்கே வந்து இங்கே நம்ம என்ன செய்கிறோம்னா ஏ ப்ளஸ் பியையும் பேசுகிறோம், ஏபிஏயும் பேசுகிறோம், அடிஷனும் நடக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷனும் நடக்குது. அப்போ கட்டாயமாக ரெண்டு மேட்ரிக்ஸஸ் சேம் ஆர்டராக இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். அதனால தான் இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அவங்களுடைய ஆர்டர் வந்து 3/3. ஸோ நம்ம இப்போ என்ன செய்யணும், இந்த 4 நம்ம வெரிஃபை பண்ணணும்.
ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் பண்ணுறேன் தவறிங்க. ஸோ இப்போ வந்து நம்பர் ஒன், ஸோ முதல்ல வந்து நம்ம எல்ஹெச்எஸ் எழுதுவோம். ஸோ எல்ஹெச்எஸ் என்ன அப்படின்னு கேட்டால் அது ஏபியோட டிரான்ஸ்போஸ். ஸோ முதல்ல நம்ம ஏயோட பிஏ மடிப்பை படி பார்க்கலாம். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் என்னன்னு கேட்டால் 400 தென் 613 தென் 252. ஆக்சுவலாக நம்ம எழுதும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் ரோ சொல்லி ரோஸ் ரோவை சொன்னால் நல்லது. சரி, அடுத்தது பி மேட்ரிக்ஸ், அதாவது 0 1 -1 3 -1 4 -1 2 1. ஸோ ஒரு வழியாக ஏயும் பி எழுதியாச்சு. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு மல்டிப்ளை. ஸோ இதை ரெண்டையும் பெருக்க போகிறோம். எப்படி பெருக்கிறது? இதனுடைய ஆர்டரும் 3/3, இதுவும் 3/3. என்ன செய்யும்? ஃபிங்கர் இங்கே வச்சுக்கணும்னு சொன்னேன். ஃபஸ்ட் ரோவோட ஃபஸ்ட் காலம் ரிப்பேர் பண்ணி இங்கே எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டில் 4 6 2 இருக்குல்ல, அதை 0 3 -1 இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி மொத்தமாக கீழே போட்டோம். ஸோ பாருங்கள், 4 × 0 = 0. ஸோ 0 + 6 3 = 18 தென் -2. ஓகே, அடுத்தது அதே ஃபஸ்ட் ரோ வச்சு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 4 = 4, அடுத்தது -6 + 4, அடுத்தது ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் இப்போ என்ன வரும், -4 + 24 தென் +2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் ரோ, செகண்ட் ரோனா இந்த செகண்ட் ரோவோட ஃபஸ்ட் காலம் 0. ஸோ அடுத்தது +3 தென் 5 ஸோ -5 அப்படின்னு வரும். மிஸ் இன்ட்டு மிஸ். அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் 0 -1 0 -1 +10 அப்படின்னு வரும். அடுத்தது செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் காலம் அப்படியே பண்ணும்போது 0 + 4 0 0 + 4 + 5 அப்படின்னு வரும். அடுத்தது தேர்ட் ரோ. ஸோ தேர்ட் ரோவோட ஃபஸ்ட்டு காலம் அப்படியே பார்த்தீங்கன்னா 0 9 -2 0 + 9 - 2. அடுத்தது தேர்ட் ரோவும் செகண்ட் காலம் 0 - 3 0 - 3 + 4. அடுத்தது தேர்ட் ரோ தேர்ட் காலம் இப்போ 0 + 12 0 + 12 + 2 அப்படின்னு வரும். ஸோ ஒரு வழியாக நம்ம ஏயோட பிஎனை மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ வாட் இஸ் தட், சிம்பிளிஃபை பண்ணி அப்படின்னு சொன்னால் என்ன வருது, இது வந்து 16 ஹியர் -2 அண்ட் 7 இதில் இது ரெடி ஆட் பண்ணிங்கன்னா 8 8 6 0 2 அடுத்தது -1 + 10 அப்படின்னா அட் இஸ் 9. அடுத்தது ரெடி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1. அடுத்து இது வந்து 24. ஸோ 24 இது 2 26 26 4 போயிடுச்சுன்னா 22. ஸோ 22 அடுத்தது 9. ஸோ அது நெக்ஸ்ட் ஒன் இஸ் 14. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் கிடைக்குது. இப்போ ஏபிக்கு என்ன வேணும், டிரான்ஸ்போஸ் வேணும். ஸோ ஏபியோட டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொன்னால் 16 - 2 = 7. ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து ரோ ஆயிடுச்சு. ஸோ 2 9 1 தென் 22 9 14 அப்படின்ட்டு நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு இதோட எல்ஹெச்எஸ் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும், ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்குது, பி டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ முதல்ல நீங்கள் பி டிரான்ஸ்போஸை கண்டுப்பீங்க. ஸோ பி டிரான்ஸ்போஸ் என்ன இருக்குது, இதோட டிரான்ஸ்போஸ் தான். இது வந்து 0 3 -1 1 -1 2 தென் -1 4 1. ஸோ உங்களுக்கு ஒரு வழியாக பியோட டிரான்ஸ்போஸ் நம்ம எழுதிடும். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் வேணும். ஸோ ஏயோட டிரான்ஸ்போஸ், ஏயோட டிரான்ஸ்போஸ் என்ன? ஸோ ஏ மேட்ரிக்ஸ் இதே மாதிரி ரோ காலமாகவும் காலத்தை ரோவும் மாற்றணும். ஸோ இது வந்து 4 4 0 0 தென் 6 1 3 தென் 2 5 2. ஸோ ஒரு வழியாக நமக்கு ஏ டிரான்ஸ்போஸும் கிடச்சிச்சு. இப்போ நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம், ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து பி டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் விளங்குதா? இங்கே ஒன்று பார்த்தோம்ல, ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இக்கொண்டு பி டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ டிரான்ஸ்போஸ், அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், டைரெக்டாகவே பண்ணலாம். ஏன்னா பி டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டில் இருக்குது, ஏ டிரான்ஸ்போஸ் பின்னாடி இருக்குது. ஸோ டைரெக்டாகவே நம்ம இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க, இங்கே ஃபிங்கர் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஸோ 0 + 18 - 2. அடுத்தது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் எவ்வளோ வரும்னா 0 + 3 - 5. அடுத்தது ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் 0 + 9 - 2. அடுத்தது செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அப்போ 4 4 - 6 + 4. அடுத்தது இதுவும் இது கட்டணும், அது 0 - 1 + 10. அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் அதாவது 0 - 3 + 4. தென் தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இப்போ -4 + 24 + 2.
நெக்ஸ்ட்டு அதாவது மூணாவது காலமும் செகண்ட் ரோ செகண்ட் சாரி தேர்ட் ரோவும் செகண்ட் காலம் தேர்ட் ரோவும் செகண்ட் காலம் ஃபிங்கர் வச்சுக்கணுமா இல்லை மறந்துடும். இப்போ இங்கே என்ன வரும், இது வந்து ஜீரோ தென் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் வருது, லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். அதாவது தேர்ட் ரோவும் தேர்ட் காலமும், ஸோ ஜீரோ ப்ளஸ் டுவெல் ப்ளஸ் டூ, ஜீரோ ப்ளஸ் டுவெல் ப்ளஸ் டூ. ஸோ ஒரு வழியை நம்ம ஏற்கனவே சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா சிக்ஸ்டீன் வரும். ஸோ இங்கே வந்து மைனஸ் டூ செவன், கீழே வந்து ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட்டு, எயிட்டில் வந்து சிக்ஸ் போனால் டூ, இது ரெண்டும் ஆட் பண்ணால் நைன். ஸோ இங்கே வந்து ஒன் வரும். ஸோ இங்கே என்னென்னு கேட்டால் இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போ டுவெண்ட்டி டூ, ஸோ அடுத்து வந்து நைன். ஸோ ஹியர் ஹேவிங் ஃபோர்டீன். ஸோ ஒரு வழியாக நம்ம ஏபியில் ஹோல் ட்ரான்ஸ்போஸும் பார்த்தாச்சு, அதே மாதிரி பி ட்ரான்ஸ்போஸ் இந்த ஏ ட்ரான்ஸ்போஸும் பார்த்தாச்சு. பார்த்து ரெண்டுமே சேம். இப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குது, ஏயோட பியை மல்டிப்ளை பண்ணி ஹோல் ட்ரான்ஸ்போஸ் போட்டதுக்கும் பி ட்ரான்ஸ்போஸை முன்னாடி போட்டு ஏ ட்ரான்ஸ்போஸை பின்னாடி போட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். புரியுதா? ஓகே பை.